படத்தோட ஓபனிங்ல ஸ்னோ ஃபாலிங்க காமிக்கிறாங்க. இத பாக்குற ஒரு பாட்டி அவங்களோட பேத்திய தூங்க வைக்க ஒரு கதையை சொல்றாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தி ஒரு சிட்டில சேல்ஸ் பர்சனா ஒர்க் பண்ணிருக்கா. வீட்டுக்கு வீடு ஏறி பொருள் விக்கிற அந்த கஷ்டமான ஜாபாவை பாத்திருக்கா. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு தெருவுல எதுவுமே விக்காம திரும்பும் போது அவளோட கார் கண்ணாடியில ஒரு பங்களோ தெரிஞ்சிருக்கு. சரி, அங்கேயாச்சும் ஏதாவது விக்கலாம்னு அதுக்குள்ள போறா. பார்த்தா அங்க போறவளுக்கு ஷாக், தோட்டத்துல இருக்கிற செடியில வெட்டி வச்சிருப்பாங்க. அது பார்க்க ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கு. சோ அந்த தோட்டம் அவளுக்கு பிடிச்சு போயிருது. சரி, தோட்டத்துலதான் ஆள் யாரும் இல்ல, உள்ள போய் பாக்கலாம்னு அவ பங்களோக்குள்ளயும் நுழையறா. பார்த்தா உள்ளயும் யாரையும் காணோம். வீடு மாதிரி இருந்தாலும் அது ஏதோ மிஷினரிஸா இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஃபேக்டரியானோ அவளுக்கு தெரியல. அந்த மிஷின் எல்லாம் இப்ப ஓடல போல பாக்க அருக பலசா இருக்கு. அவளுக்கு அப்போ மேல் மாடியில இருந்து சவுண்ட் கேட்க அங்க ஆளுங்க இருக்காங்க போலன்னு அவ உடனே அப்ஸ்டேர்ஸ்க்கு போறா. போய் பார்த்தா அங்க யாரோ இருட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு இருக்காங்க. அவரை கொஞ்சம் வெளியே வாங்கன்னு அவ கூப்பிடுறா. பட் அவர் வெளியே வரும்போது அந்த லேடி அவரை பார்த்து பயப்படுறா. ஏன்னா அவன் கையில ஆயுதங்களா இருக்கு. அவ உடனே பயந்து கிளம்ப பாக்க ஆயுதங்களை வச்சிருந்த ஆளு, நான் உங்களை பார்த்து பயந்தா, நீங்க என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்களேன்னு கேக்குறான். இப்போ நமக்கு ஒண்ணு புரியுது, அது ஒண்ணும் ஆள கொள்ற ஆயுதம் இல்ல, எல்லாம் கத்திரிக்கோள்னு. சரி, மனுஷனுக்கெல்லாம் என்ன கத்திரிக்கோள் முளைச்சிருக்குன்னு பார்த்தா அவன் மனுஷனே இல்ல, ஒரு ரோபோட். ரோபோட் கிட்ட உன்னோட பேரு என்னன்னு சேல்ஸ் லேடி கேக்க அவன் அவனோட பேரு எட்வர்ட்னு சொல்றான். நான் ஒரு முழுமை பெறாத ரோபோட்னு அவன் தலைவிதியை பத்தி பேசுறான். இத கேக்குற அவளுக்கு அவன் மேல பரிதாபம் வருது. அவனோட மூஞ்சியில கூட அவன் கையில இருக்கிற கத்திரிக்கோளால நிறைய கீறல் ஏற்பட்டிருக்கு. இத பார்த்தாவ நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ற, ஏன் கூட வானு அவனை அவளோட கூப்பிட்டு போறா. கார்ல போகும்போது எட்வர்ட் ஏதோ மொத்த முறையா உலகத்தை பாக்குற மாதிரி ஆச்சரியப்படுறான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த லேடி அவனுக்கு டிரெஸ் மாத்திக்கணும்னு ஒரு டிரெஸ் தரா. அவனோட கத்திரிக்கோள் கைய வச்சுட்டு எப்படி டிரெஸ் மாத்துவான், அதனால கஷ்டப்பட. சோ அவளே அந்த டிரெஸ் அவனுக்கு போட்டு விடுறா. அவளோட டின்னர் கலந்துக்க சொல்றா. அப்போ அவன் ஸ்பூன் எடுக்கிறது ஃபுட் எடுக்கிறது எல்லாம் காமெடியா இருக்கு. கண்டிப்பா அவனுக்கு சாப்பாடு தேவையில்ல, ஏன்னா அது ஒரு ரோபோட். அடுத்த நாள் அந்த வீட்டுக்காரன் தோட்டத்துல இருக்கிற செடிகளை வெட்ட பாக்குறான். அப்போ வெளியே வந்த எட்வர்ட் அவன் கைய வச்சு, அதாவது கத்திரிக்கோளாலான கைய வச்சு, அந்த செடிகளை வெட்டி டைனோசர் மாதிரி ஒன்ன ரெடி பண்றான். இத பாக்குற அந்த வீட்டுக்காரனுக்கு ஆச்சரியம். அதுக்கப்புறம் எட்வர்ட் செடியிலேயே அந்த ஃபேமிலியோட சிலைய வடிவமைச்சிட்டான். இத பாக்குற அந்த ஃபேமிலிக்கு எட்வர்ட ரொம்ப பிடிச்சு போயிரு. எட்வர்ட பாராட்டுறாங்க. இந்த விஷயம் அக்கம் பக்கம் இருக்கிற மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்க அவங்களும் ஃப்ரெண்ட்லியா வந்து எட்வர்ட பாத்துட்டு போறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் வைக்கலாம்னு அந்த ஃபேமிலி முடிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நைட் அந்த லேடி சமைக்கிறதுக்கு எட்வர்ட் காய்கறிகளை வெட்டி ஹெல்ப் பண்றான். அப்போ டியூனா கேன அந்த லேடி ஓபன் பண்ண பாக்கறா. அவ அதை ஓபன் பண்ணும் போது எட்வர்டுக்கு பிளாஷ்பேக் வருது. எட்வர்டோட பங்களோ ஒரு சயின்டிஸ்டுக்கு சொந்தமானது. அவருக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அவரோட வாழ்நாள் எல்லாம் மிஷின் ஆராய்ச்சி பண்ணி ரெடி பண்ணியே கழிச்சிட்டாரு. அவரோட கனவு ப்ராஜெக்டான ஹியூமன் ரோபோட்ட ரெடி பண்றதுல மும்மரமா இருக்காரு. இப்போ அந்த ரோபோட்டோட பேஸ் ரெடி ஆயிருக்கு. ஆக்சுவலா இதுதான் அந்த எட்வர்ட். காலங்கள் கடக்க நிறைய முயற்சிக்கு அப்புறம் அவரு எட்வர்ட்ட உருவாக்கிறாரு. அந்த பேஸ் ஸ்டேஜ்ல இருந்து ரோபோட்டுக்கு ஃபீலிங்ஸ் பத்தி புரிய வைக்க ஆரம்பிச்சதால எட்வர்டால மனுஷங்க ஃபீல் பண்ற எல்லா உணர்வுகளையும் ஃபீல் பண்ண முடியும். எட்வர்ட் கையில கத்திரிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணி அவனை தோட்ட வேலைக்கு பழக்கப்படுத்தினாரு. அவன் அந்த வேலையை ரொம்ப நல்லா செஞ்சுகிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஜோடி கைகள் ரெடி பண்ண ஆரம்பிச்சாரு. இங்க பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட் டைமுக்கு வராங்க. எல்லாரும் எட்வர்டோட கைய பார்த்து பயந்தாலும் அவன் மேல அன்பா இருக்காங்க, மரியாதை தர்றாங்க. இத பார்த்த எட்வர்டுக்கு மனுஷங்களை பிடிச்சு போயிருது. பார்ட்டியை முடிச்சுட்டு நைட் எட்வர்ட் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறான். அப்போ அங்க அந்த லேடியோட பொண்ணு வர்றா. இவ பேரு கிம். கொஞ்ச நாளா ஃப்ரெண்டோட ஊரை சுத்திட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. சோ அவளுக்கு எட்வர்ட பத்தி தெரியாது. அவ மேக்கப்ப கலசிட்டு தூங்கலாம்னு பாக்கும்போது எட்வர்ட்ட பார்த்து பயந்துரா கத்துறா. அப்போ அவளோட பேரண்ட்ஸ் அது ஒரு ரோபோட், ஒண்ணும் பண்ணாதுன்னு அவளை சமாதானம் பண்றாங்க. இப்போ எட்வர்டுக்கு கிம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எட்வர்ட் மைதானத்துல இருந்த செடிகளை அழகான உருவங்களா மாத்தி வச்சிருக்கான். சோ அவனோட எல்லாரும் நெருக்கமாக ஆரம்பிக்க பக்கத்து வீட்டு டாக் அவனுக்கு முன்னாடி வருது. உடம்புகள் கரடி மாதிரி இருக்கிறத பார்த்த எட்வர்ட் கத்திரிக்கோளை வச்சு அதை வெட்டி விடுறான். ஏதோ ஹேண்ட்பேக் மாதிரி மாறி வர்ற அந்த டாக பார்த்த ஓனர் அவனை பாராட்ட அடுத்த வீட்டுக்காரங்க அவங்களோட டாகோட வர்றாங்க. எட்வர்ட் வெட்டுறதுல எக்ஸ்பர்ட். சோ எல்லா டாகுக்கும் அவன் ஹேர் கட் பண்ணி விடுறான். ஒரிஜினலா அது டாகா இருந்தாலும் ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் சிங்கமா மாறிடுச்சு. அத பார்த்த ஓனரமா இப்போ என்னோட முடிய கட் பண்ணி விடேன்னு கேக்க உடனே எட்வர்ட் அவனோட கைய வச்சு அந்த லேடியோட தலையில ஒரு கோலத்தை போட டாகோட வந்தவங்க எல்லாம் அதை விட்டுட்டு அவங்களுக்கு கட்டிங் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவனை கூப்பிட்டு வந்த சேல்ஸ் லேடிக்கு ஒரு வித்தியாசமான ஹேர் கட்டை எட்வர்ட் பண்ணி விட்டான். இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவி டிவி ஷோவில அவனை வச்சு ப்ரோக்ராம் பண்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டான். அங்க இருக்கிறவங்க உன்னோட திறமைக்கு நீ சலூன் வைன்னு சொல்ல சேல்ஸ் லேடிக்கும் இது நல்ல ஐடியான்னு படுது. பட் சலூன் வைக்க காசு வேணும். சோ
பேங்க்ல லோன் வாங்கலாம்னு அவனஸ் பேங்க்கு கூப்பிட்டு போறா. அதுக்கு பேங்க்காரன், உங்க மேல ஏற்கனவே லோன் இருக்கு, அதுக்குள்ள இவன் மேல கேக்குறீங்க, இவன் என்னதான் ஃபேமஸா இருந்தாலும் இவனுக்குன்னு தனி அடையாளம் ஒண்ணு கிடையாது, கவர்மெண்ட் ஐடியும் கிடையாது, சோ லோன் தர முடியாதுன்னு மறுத்துறான். பட் எட்வர்டுக்கு இதனால வருத்தமெல்லாம் இல்ல. ஆனா அவனுக்கு கிம்ம பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனால இப்ப பிரச்சனை ஆக போகுது. கிம்முக்கும் இவனை பிடிக்கும், ஆனா இந்த விஷயம் கிம்மோட பாய் ஃப்ரெண்ட காண்டாக்குது. அதனால கிம்மோட பாய் ஃப்ரெண்ட் கிம் கிட்ட, என்னோட அப்பாவோட வேனை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லா இருக்கலாம், ஆனா அதுக்கு துட்டு வேணும், சோ எட்வர்டை யூஸ் பண்ணி துட்டு அடிச்சுட்டா நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்றான். இதனால இப்ப கிம் எட்வர்ட கூப்பிடறதால அவங்களோட போக ரெடியா இருக்கான். அவங்க உள்ள போய் லாக்க ஓபன் பண்ண பாக்க அலாரம் அடிக்குது. ஆட்டோமேட்டிக்கா ஷட்டர் க்ளோஸ் ஆகி எட்வர்ட் ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டா மத்தவங்க ஓடிடுறாங்க. கிம்மால எட்வர்ட விட்டுட்டு வர முடியல, ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் இங்க இருந்த மாட்டி பண்ண அவளை தூக்கிட்டு போயிடறான். அதே மாதிரி அவங்க போனதும் போலீஸ் வந்துட்டாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணி கேஸ் இப்ப கோர்ட்டுக்கு போகுது. இவன் ஒரு ரோபோட், எது சரி தப்புன்னு இவனுக்கு தெரியாது, சோ இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது, அதுவும் இல்லாம எதுவும் காணாம போலல, அதனால அவனை ரிலீஸ் பண்றாங்க. பட் இவனை அங்க கூப்பிட்டு போனது யாருன்னு மட்டும் சொல்ல சொல்றாங்க. அதுக்கு எட்வர்ட், நானாதான் போனேன்னு பொய் சொல்றதால அவனை போடான்னு விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவன் கிட்ட கிம், நான் உன்னை திருடதான் பொய் சொல்லி கூப்பிட்டு போனேன்னு சொல்றா. அதுக்கு எட்வர்ட், அதான் தெரியுமேனு சொல்ல, அப்புறம் ஏன் என்ன மாட்டி விடலன்னு கேக்கும் போது உன்னை மாட்டி விட தோணலன்னு எட்வர்ட் சொல்றான். இதனால கிம்முக்கு எட்வர்ட ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல கிறிஸ்மஸ் டே, ஸ்னோஃபால் இருக்கு. எட்வர்ட் இப்போ அங்க இருந்த ஐஸ ஒரு சிலையா மாத்திக்கிட்டு இருக்கான். அப்போ பறக்குற ஐஸ் துகள்களால கிம் மலப்பொழிவை நல்லா என்ஜாய் பண்றா. அப்படியே எட்வர்ட் நிக்கிற ஏனி கிட்ட வந்துட்டா, ஆனா எட்வர்ட்க்கு இது தெரியாது. அப்போ கிம்மோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து ஹாய் கிம்னு கத்த, எட்வர்ட் அவனோட கவனத்தை இழக்க, இதுவரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்த எட்வர்டோட நிலைமை இப்ப மோசமாகுது. எட்வர்டோட சிஸ்டர் கிம்மோட கைய கிழிச்சிருது. அங்க வந்த அம்மா கிம்மோட கைய பார்த்து பயப்பட அவ அவங்க கிட்ட இது ஒரு ஆக்சிடென்ட், ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா கிம்மோட பாய் ஃப்ரெண்ட் எட்வர்ட ரொம்ப கேவலப்படுத்துறான். இதனால கோவமான எட்வர்ட் அங்கிருந்து கிளம்புறான். அவனோட டிரஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு போறான். ரோபோட்டுக்கு கூட கோவம் வந்தா என்ன செய்யறோம்னு தெரியாது போல எல்லா மரத்தையும் கண்ணா பின்னானு வெட்டுறான். அவன் உருவாக்குன அழகான ஆர்ட் எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டான். எட்வர்ட் பண்றதை பார்த்து பயந்த ஒரு பாட்டி போலீஸுக்கு கால் பண்றா. இந்த பக்கம் கிம் கிட்ட பேச வந்த பாய் ஃப்ரெண்ட கிம் திட்டி வெளிய அனுப்பிடுறா. அதே சமயம் வெளிய போன எட்வர்ட் ஒரு மைதானத்துல உட்காந்துகிட்டு இருக்கான். அங்க ஒரு டாக் கண்ணே தெரியாத அளவுக்கு முடியோட வர, அதை பார்த்த எட்வர்ட் அந்த முடிய வெட்டி விட டாக் ஹாப்பி ஆகுது. உடனே அவன் கிம்ம பார்க்க மறுபடியும் கிம்மோட வீட்டுக்கு வர்றான். கிம் அங்க தனியா இருக்கா. எட்வர்ட பார்த்த கிம்முக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. பக்கத்துல வானு எட்வர்ட கூப்பிட, இல்ல என்னோட கத்திரிக்கோள் உன்னை காயப்படுத்தும்னு எட்வர்ட் சொல்றான். உடனே கிம் அவனை கட்டி பிடிச்சு ஐ எம் சாரின்னு சொல்ல, மறுபடியும் எட்வர்டோட பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. கைய ரெடி பண்ண சயின்டிஸ்ட் ஆசை ஆசையா, நீ தான் உலகத்தோட முதல் மிஷின் மனுஷன் சொல்லிக்கிட்டே பக்கத்துல வராரு. ஆனா அவருக்கு அப்போ ஹார்ட் அட்டாக் வர எட்வர்டோட கை அப்படியே கத்திரிக்கோளாவே இருக்க வேண்டியதாயிருச்சு. இந்த சயின்டிஸ்ட் செத்து போனதால எட்வர்ட்குள்ள இருந்த ஃபீலிங் தனிமைய உணர ஆரம்பிச்சு இப்ப கிம் மேல காதல் வந்திருக்கு. இப்போ பிரசன்ட்ல கிம்மோட பாய் ஃப்ரெண்டுக்கு வெறி பிடிச்சு குட்டிச்சுட்டு வண்டிய கண்ணாபின்னு ஓடுறான். அதை பார்த்த எட்வர்ட் அந்த வண்டி வர்ற சைட்ல கிம்மோட பிரதர் வர்றத பார்த்து அவனை காப்பாத்திட்டான். பட் கீழே விழுந்த வேகத்துல எட்வர்டோட கத்திரிக்கோள் கிம் பிரதரோட மூஞ்சில கீரல்ல போட அவன் அலறான். எட்வர்ட் அவனை சமாதானம் பண்ண பாக்குறான். அப்போ சுத்தி இருக்கிறவங்க அங்க வந்துட்டாங்க, கிம்மோட அப்பாவும் அங்க வராரு. அப்போ எட்வர்ட் கைய உதற அவருக்கும் வயிற்றுல கீரல் விழுகுது. எல்லாரும் எட்வர்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்போ கிம்மோட பாய் ஃப்ரெண்ட் எட்வர்ட் அடிக்கிறான். ஆனா எட்வர்ட் அவனை காயப்படுத்திட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதே சமயம் பாட்டி பண்ண காலுக்கு போலீஸ் அங்க வந்துட்டாங்க. வேற வழி இல்லாம எட்வர்ட் தன்னோட மிஷின் பங்களாவுக்கே போயிட்டான். அவன் அங்கெல்லாம் போயிருப்பான்னு நினைச்ச கிம் அவனை தேடி அங்க வர்றா. எட்வர்ட் சோகத்துல உட்காந்துகிட்டு இருக்கத பார்த்த கிம் அவன் பக்கத்துல உட்கார்றா. பின்னாடியே இவளை துரத்திக்கிட்டு வந்த கிம்மோட பாய் ஃப்ரெண்ட் துப்பாக்கிய நீட்டி எட்வர்ட மிரட்டுறான். நீ ஏன் லூசுத்தனமா பண்றேன்னு பாய் ஃப்ரெண்ட கிம் திட்ட, கடுப்புல இருந்த பாய் ஃப்ரெண்ட் அவளையே அடிக்கிறான். இதனால டென்ஷன் ஆன எட்வர்ட் அவனை குத்தி கீழே தள்ளிடுறான், அதாவது அவனை கொன்னுட்டான். எட்வர்ட் கிம்முக்கு புரிய வச்சு அங்க இருந்து அனுப்பிடுறான். அவளும் அவனுக்கு குட் பை சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. அப்போ அங்க வந்த கிம்மோட ரிலேட்டிவ்ஸ் என்னாச்சுன்னு கேட்க, கையில கத்திரிக்கோள் கைய வச்சுக்கிட்டு கிம், என்னோட பாய் ஃப்ரெண்டும் எட்வர்டும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுகிட்டாங்க, அதனால எட்வர்ட பிச்சு போட்டேன்னு சொல்றா. சோ வந்தவங்க எல்லாரும் இதனால அமைதியா கலைஞ்சு போயிடுறாங்க. இதோட இந்த கதை முடியுதுன்னு வயசான பாட்டி சொல்ல, அந்த கிம் எங்கன்னு அந்த பொண்ணு கேக்கும் போது, நான் தான் அந்த கிம்னு அந்த பாட்டி சொல்லுது. அப்ப எட்வர்ட் எங்கன்னு அந்த பொண்ணு கேக்க, அவன் அந்த ஊர்லதான் இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க எப்பவோ அந்த ஊரை விட்டு வந்துட்டோம், ஆனா ஒவ்வொரு தடவையும் ஸ்னோஃபால் வரும்போது எனக்கு எட்வர்ட் ஞாபகம் வரும்னு அந்த பாட்டி சொல்றா. இந்த பக்கம் அந்த எட்வர்ட் இன்னும் அப்கிரேட் ஆகாம அதே வேலையை செஞ்சுகிட்டு இருக்கான். அவன் ஐஸ் சிலையை செய்யும் போது அந்த ஊரே பனிமலையில நனையுது. அவன் செய்யற சிலையில பல கிம் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட இந்த படம் முடியுது. நாம இவ்வளவு நேரம் பார்த்த மூவி எட்வர்ட் சிசர் ஹேண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.